வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்த பொருட்களை இலவசமாக வழங்கும். கல்வி முதல் இடர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் வரை பல நாட்டு அரசாங்கங்களும் மக்களுக்கு இலவசமாக இவற்றினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தினுடைய அரசு வித்தியாசமான ஒரு முயற்சியை கையில் எடுத்துள்ளதாம். அதாவது, மதுபானங்களை இலவசமாக கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனாவில் குறைந்த மதுபான விற்பனையை அதிகரிக்க இந்த வழியை கையில் எடுக்கின்றார்களாம். மக்கள் மதுக்கடைகளுக்கு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. உரிமம் பெற்ற மதுக்கடையில் வாரம் ஒரு நாள் இலவசமாக மது வழங்கப்படுமாம். இதற்காக டோக்கனும் விநியோகிக்கப்பட இருக்கின்றதாம். அதன் பின்னர் குறிப்பிட்ட அளவு இலவசமாக மது வழங்கப்படும் என்று தெரிய வருகின்றது. இந்த புதிய திட்டம் விரைவில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. பல பகுதிகளிலும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று வீதியில் இறங்கி மக்கள் போராடி கொண்டிருக்கும் நிலையில் தெலுங்கானா மாநிலத்தினுடைய இந்த தீர்மானம் தற்போது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.